வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் பற்றி எக்கச்சக்கம் அப்டேட் கொடுத்துட்டே இருந்தோம். இனி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் ஜாபோட சேர்த்து அடிஷனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கீம் ஆகட்டும், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஸ்கீம் பல பேர் கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்க. இப்போ நம்ம மணியை எப்படி சேவ் பண்ணுறது, எனக்கு ரிட்டையர்மெண்ட் காலத்தில் பார்த்தா மணியை நான் வின் பண்ணணும், என்ன மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி எக்கச்சக்கமான கேள்வி வந்து மணி ரிலேட்டாக சம்பாதிக்கிறத பற்றி கேட்டுகிட்டே இருந்தீங்க. இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாமே கண்டிப்பாக நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் சம்பாதிப்பாங்க, பட் அந்த காசை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக செலவு பண்ண மாட்டேன், அப்படி செலவு பண்ணாலும் சேமிப்புன்னு தனியாக ஒதுக்க மாட்டாங்க. நீங்கள் கண்டிப்பாக இப்போ உங்களுடைய பிற்காலத்தில் நல்லாயிருக்கும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தொகை முன்னாடி எவ்வளோ முடியுமோ, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 சேமிக்க அப்படின்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு வந்து பல மாதம் 10,000 வாங்குறீங்கன்னா ஒரு 500, 1000 மாதம் மாதம் சின்ன சின்ன தொகை சேமிக்க முடியுமா? உங்களுடைய எதிர்காலம் இல்லை உங்களுடைய பிள்ளைகளோட எதிர்காலத்துக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாகும் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுறது எல்லாமே அஃபீஷியலான கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் தான். நீங்கள் வந்து பார்த்தா எவ்வளோ சம்பளம் வாங்கினாலும் சரி, நீங்கள் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா தினம் தினம் 26 சேமிக்கிற மூலிமா உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் காலத்தை வந்து பார்த்தீங்கன்னா 30 லட்சம் வரைக்கும் கிடைக்க போகுது. இது எல்லாமே கவர்மெண்ட்டோட ஸ்கீம். நீங்கள் எவ்வளோக்கெல்லாம் நீங்கள் வந்து இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ அது தகுந்தாப்பு தான் ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக வந்து கிடைக்கும். இது நிறைய பேர் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உடைய எதிர்காலத்துக்கு வந்து யூஸ் ஆகும். இல்லை வந்து நிறைய பேர் யோசிப்பீங்க எதிர்காலம்லாம் இருக்கட்டும், சப்போஸ் எனக்கு அவசரம் தேவையான எடுக்கணும்னு கேட்டீங்கன்னா தாராளமாக எடுக்க முடியும். ஒரு குறிப்பிட்ட வருடத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் அமௌண்ட் வந்து விட்ரா பண்ணிக்கணும் ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அது எப்படி இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்கான லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் நீட்டாக வந்து கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்ச பிறகு இந்த ஸ்கீம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து 2 லிங்க் வந்து இருக்கும், ஒன்று நம்ம வெப்சைட் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்கோம். இரண்டாவது லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு அப்ளை, எப்படி அப்ளை பண்ணுற, வீட்டிலேருந்து தரமாக வந்து அப்ளை பண்ண முடியும், அது எப்படி அப்ளை பண்ணுற பற்றி டீட்டெயில் வீடியோ போட்டுருக்கோம் நம்ம, அதையும் செக் பண்ணி பார்த்து தரமாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் அப்ளை பண்ணுற வேறு டவுட் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி எந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கீம் வேணும் அப்படின்ற மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா அதை பற்றி நம்ம அடுத்தடுத்த வாரங்களை கண்டிப்பாக பார்ப்போம். நம்ம இப்போ மறக்காமல் வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோவை கட்டாயமாக உறவினர் மட்டும் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணும்போது ஆல் நோட்டிஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கு நோட்டிஷன் எல்லாமே மொபைலில் வந்துடும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு வீடியோ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மத்திய அரசு அறிவிச்சிருக்க ஒரு பென்ஷன் திட்டம் தான். அது ஏற்கனவே ரொம்ப நாளாக இருக்குது நமக்கு. ஏ ஆல்ரெடி நம்ம சேனல் பார்த்தா லாஸ்ட் இயர் வீடியோ வந்து மேக் பண்ணிக்கோ, நிறைய பேர் டவுட் வந்து கேட்டிருந்தீங்க, ப்ளஸ் இன்னும் எக்ஸ்பான்ஸ் பண்ணி சொல்லணும் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. இப்போ இந்த வீடியோவில் முழுமையான என்ன டவுட்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி கேட்டிருந்தீங்களோ டவுட்டை ஃபுல்லாக கிளியர் பண்ணுற மட்டும் இல்லாமல் எப்படி வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாமல் கிளியராக சொல்ல போகிறோம். நீங்கள் தமிழில் பார்க்குறது முற்றிலும் உண்மை தான், அது கிளிக் பைட்லாம் அதுவுமே கிடையாது. நீங்கள் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 33 சேர்த்து வச்சிங்க, 12 வந்து சேர்த்து வச்சிங்க அப்படின்னா நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆகிற காலத்தில் ரிட்டையர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 60 வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 22 லட்சம் ரூபாய் குறைந்தபட்சம் கண்டிப்பாக வந்து கிடைக்கும். எப்படி எப்படிலாம் கிடைக்க போகுது, வித் இது வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஏழை எளிய மக்களுக்கு ரொம்பவே ஒரு மிகப்பெரிய திட்டம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இதை விட நிறையா ரிட்டர்ன்ஸ் தர திட்டம்லாம் இருக்குது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது, ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். அதான் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நாலேஜ் இல்லாமல் அந்த திட்டத்தை நீங்கள் ஜாயின் பண்ண முடியாது. நாலேஜ் இல்லாமல் ஜாயின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய லாஸ் வந்து நீங்கள் சந்திக்க வேண்டியது. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா அரசு திட்டம் அப்படின்னா தாராமல் யாராலும் ஜாயின் பண்ண முடியும். இது பென்ஷன் திட்டம் அப்படின்னு நிறைய டவுட் வரும். பென்ஷன் திட்டம் கவர்மெண்ட் ஸ்டாப் தான் வாங்குவோம், நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்ல ஒர்க் பண்ணுறேன், நல்ல ஸ்டூடெண்ட் நான் அப்ளை பண்ணுவேன் கேட்டால் கண்டிப்பாக அனைவரும் அப்ளை பண்ண முடியும். எல்லாமே கிளியராக பார்ப்போம். நம்ம இந்த திட்டத்தோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய ஓய்வூதிய திட்டம்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் பென்ஷன் சிஸ்டம் அல்லது நேஷனல் பென்ஷன் ஸ்கீம்னு சொல்லுவாங்க. இந்த என்பிஎஸ் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா 2004 வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு மட்டும் தான் வந்து அலோகேட் பண்ணியிருந்தாங்க, அவங்க மட்டும் தான் போட முடியும். அடுத்து 2009 அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான கேண்டிடேட்ஸ், அதாவது நார்மல் இந்தியன் சிட்டிசனாக யாரெல்லாம் அந்த ஸ்கீம் வந்து அப்ளை பண்ண முடியும் சொல்லியிருந்தாங்க, இன்க்ளூடிங் என்ஆர்ஐ நான் ரெசிடன்ட் ஆஃப் இந்தியா தலைமை ஸ்கீம் வந்து அப்ளை பண்ண முடியும். அடுத்து எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் கண்டிப்பாக 15 கனெக்ட் பண்ணி முடிச்சிருக்கணும். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 65 வரை பார்த்தீங்கன்னா ஸ்கீம் வந்து என்ரோல் பண்ண முடியும். அது முக்கியமாக கண்டிப்பாக சிட்டிசன் ஆஃப் இந்தியாவிற்கும் இல்லை என்ஆர்ஐ இருந்தால் தலைமை ஸ்கீம் வந்து அப்ளை பண்ண முடியும். அது குவாலிஃபிகேஷன் வேணுமா ப்ரோ, நான் டிகிரி படிக்கிறேன், நான் 8th தான் படிச்சிருக்கேன், நான் 10th தான் படிச்சிருக்கேன், நான் ஸ்கூல் பக்கமே போல, நானும் அப்ளை பண்ண ஏன்னா தாராளமாக அப்ளை பண்ணால் இதுக்கான குவாலிஃபிகேஷன் எலிஜிபிள் எதுவுமே கிடையாது. நீங்கள் படிச்சிருந்தா சரி படிக்காமல் இருந்தால் சரி அதெல்லாம் கன்சிடரே பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி வேலையில் இருந்தாலும் சரி, நீ ப்ரைவேட் ஜாப்ல இருந்தாலும் சரி, இல்லை பார்த்தா ஜஸ்ட் வந்து நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு பார்த்து வேலை பண்ணிக்கிட்டு தான் சரி, இல்லை சுயதொழில் பண்ணிக்கிட்டு சரி, கண்டிப்பாக அந்த இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கீங்கன்னா ஆல்ரெடி பென்ஷன் ஜாப் கொடுத்துருப்பாங்க, கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் நான் நினைக்கிறேன். இல்லை எனக்கு கவர்மெண்ட் ஸ்டாப் டெம்பரரியாக இருக்கேன் ஸ்கீம் இந்த மாதிரி ஸ்கீம் எதுவுமே இல்லைன்னு வச்சுன்னா தாராளமாக நீங்களும் அப்ளை பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து திட்டத்தை நிர்வகிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓய்வூதிய நிதி ஒழுங்காற்று மற்றும் மேம்பாட்டு ஆணையம், அதாவது PFRDA சொல்லுவாங்க, அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நிர்வகிக்கிறாங்க. அடுத்து கண்டிப்பாக எல்லாம் பான் கார்டு கேள்விப்பட்டிருக்கீங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா பான் கார்டுன்னு சொல்லுவாங்க. பான் கார்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கீம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்பர் வந்து தேவைப்படும். அது பார்த்தீங்கன்னா பான் நம்பர்னு சொல்லுவாங்க, PRAN நம்பர்னு சொல்லுவாங்க, பெர்மனன்ட் ரிட்டையர்மெண்ட் அக்கௌண்ட் நம்பர் தான். இதை அவங்க பான் கார்டு மாதிரி கார்டு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க, நீங்கள் பேமெண்ட்லாம் பண்ணி முடிச்ச பிறகு வித்தின் ஒரு 10 டேஸ் 15 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணி வச்சிருவாங்க. இது எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாமே அடுத்தது பார்ப்போம். நம்ம ப்ரோ அதெல்லாம் இருக்கட்டும் ப்ரோ, ஃபஸ்ட் நீ தமிழில் காமிச்சமா தினமும் 33 சேவ் பண்ணால் எப்படி 25 பார்த்தீங்கன்னா 60 வயசுக்கு அப்புறம் கிடைக்கும், அதை ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் ப்ரோ. அதுக்கப்புறம் இதை பற்றி பேசுங்க, நிறைய பேர் கேட்பீங்க, அதை பற்றி நான் காமிக்கிறேன் நான்.
ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு என்பிஎஸ் கால்குலேட்டர், அது என்பிஎஸ் திட்டத்தில் எவ்வளோ முதலீடு பண்ணால் சொல்லக்கூடிய ஆன்லைன் கால்குலேட்டர். உங்களுக்கு இதுக்கு ஒரு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பென்ஷனோட கால்குலேட்டர், உங்களுக்கு காமனாக எல்லாமே இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கிளியராகவே கொடுத்துருப்பாங்க, செக் பண்ணி பார்ப்பேன் மேம். இப்போ உங்களுடைய வயசு வந்து ஃபஸ்ட்டு வந்து கேட்பாங்க, நீ எவ்வளோ வயசு வந்து முதலீடு பண்ண ஆரம்பிக்க போகிறீங்க. நான் ஒரு ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா 25 எடுத்திருக்கேன். இதே நீ 11 டேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு நான் ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். நான் ஒரு ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா 25 எடுத்திருக்கேன். ரிட்டைர்மெண்ட் ஏஜ் போகிறது பார்த்தீங்கன்னா 60 தான், அது ஒரு ஃபிக்ஸ்டு தான் உங்களுக்கு. டோட்டல் இன்வெஸ்டிங் பீரியட் எத்தனை வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து மைனஸ் பண்ணுவாங்க. இந்த 60 20 வருஷம் மைனஸ் பண்ணிங்கன்னா 30 வருஷம் பார்த்தீங்கன்னா நான் தொடர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன் நான். அடுத்து மந்த்லி கான்ட்ரிபியூஷன் பொறுத்தீங்க மாதம் மாதம் உங்களுக்கு எவ்வளோ முடியும்னு வந்து கேட்குறாங்க. எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் தினமும் 33 சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா 33 வருஷத்துக்கு பார்த்தா 365 உங்களுக்கு 305 போட்டிங்க அப்படின்னா 12,000 உங்களால் சேவ் பண்ண முடியும். அதாவது ஒரு மாதத்துக்கு 1,000 நீங்கள் சேவ் பண்ண முடியும். இல்லை ப்ரோ, 1,000 மாதம் 2,000 கூட நான் கொடுக்க முடியும், டெய்லி பார்த்தீங்கன்னா 50 கூட கொடுப்ப முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தரமாக அதை மாதிரி கால்குலேட் பண்ணிக்கோங்க. 50 × 365 போட்டிங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 18,000. அப்போது ஒரு மாதத்துக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1,500 சேவ் பண்ணுறீங்க. நம்ம ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா 1,000 நம்ம வந்து வச்சுக்குவோம். அப்போ தான் எல்லாருக்கும் ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா 1,000 வைக்க போகிறோம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா 1,000 டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி என்ட்ரு அடிச்சிங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா வேல்யூஸ்லாம் மாறும் உங்களுக்கு. இதை ரிட்டர்ன் சொல்லுவாங்க, ரிட்டர்ன் பொறுத்தவங்க பார்த்தீங்கன்னா பேங்க்கெல்லாம் போட்டுனா 6% அந்த மாதிரி தான் கிடைக்கும். இதில் ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 8% கிடைக்கிறது அதிகமாக வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 10% கிடைக்கலாம், இல்லை 12% நம்ம கண்டிப்பாக கிடைக்கலாம். நம்ம ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 8% வச்சுக்குவோம். அடுத்து நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கோம்னு வந்து பார்த்தீங்கன்னா 4,20,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்போம். எப்போ வந்து பார்த்தீங்கன்னா 60 வயசு முடியும் போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் தொகை வந்து பார்த்தீங்கன்னா 4,20,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்போம். அது மூலியமாக கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 18,59,000 பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் நம்ம கிடச்சிருக்கு. ஓவராலாக கால்குலேட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட 60 வயசு அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 2,79,472 ஏற்கனவே சொன்னது போல பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த அமௌண்ட் வந்து கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். எக்ஸாக்டான சொல்ல முடியாது, மேபி கூடவும் இருக்கலாம், இல்லை கம்மியாகவும் இருக்கலாம். கண்டிப்பாக மார்க்கெட் ரிஸ்க்கப்படுது வந்து அமையும் உங்களுக்கு. தரமாக இங்கே டாக்ஸும் சேவ் பண்ண முடியும், 120,000 டாக்ஸ் சேவ் பண்ணிக்க முடியும். அடுத்து இப்போ கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ லம்சமாக நீங்கள் எடுக்க முடியும், 60 வயசு முடிஞ்ச பிறகு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4,50,000 பார்த்தீங்கன்னா லம்சம் மொத்தமாக வந்து கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் மாதம் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18,00,000 இன்னும் பேலன்ஸ் உங்கள்கிட்ட கொடுக்க வேண்டியிருக்கு. அதை வந்து பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் 12,000 கண்டிப்பாக கொடுத்துட்டே வருவாங்க. சப்போஸ் எதுவும் எதிர்பார்த்த சூழ்நிலை ஏற்பட்டு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க நாமினின்னு இருப்பாங்க, அவங்க வந்து தரமாக அந்த அமௌண்ட் வந்து வாங்கிக்க முடியும். இல்லை 60 வயசுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு மாதிரி இன்சிடென்ட் எதுவும் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக நாமினிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து டேரெக்டாக கொடுத்துருவாங்க. இதான் மீன்ஸ் இப்போதைக்கான ஸ்கீம் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் 1,000 ரூபா 2,000 தரமாக செக் பண்ணி பார்த்து உங்கள் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக மினிமம் 8 பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக சொல்லியிருக்கேன் நான். இது 10 இருக்கலாம், 13 இருக்கலாம் கண்டிப்பாக. அது கூடுறதுக்கு மார்க்கெட் ரிஸ்க்கை பொறுத்து அது அமையும். எல்லாமே உங்களுக்கு 30,000 வேணும், எனக்கு 40,000 வேணும் அந்த மாதிரி நினச்சின்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கூட வரும் உங்களுக்கு. அதையும் செக் பண்ணி பார்த்து தாராளம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள், மாதம் 5,000 நான் சேவ் பண்ண முடியும் போட்டேன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் 60,000 பென்ஷன் கிடைக்கும். லம்சமாக இப்போ 25,000 கொடுக்குறாங்க. இதே மாதிரி வந்து ஒவ்வொருக்கும் தனித்தனியாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ நம்ம ஸ்கீமை பற்றி பார்ப்போம். நம்ம இப்போ இந்த நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 டயர் இருக்குது, டயர் 1 மற்றும் டயர் 2 சொல்லுவாங்க. டயர் 1 என்ன, டயர் 2 அடுத்தது பார்ப்போம். நம்ம இந்த டயர் 1 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா திரும்ப பெற முடியாத கணக்கு அப்படின்னா காசை திருப்பி தர மாட்டோம் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீ 60 வயசு பிறகு தான் அந்த அமௌண்ட்லாம் எடுக்க முடியும். அதுக்கு முன்னாடியோ இல்லை 10 வருஷம் கழிச்சோ 5 வருஷம் கழிச்சோ மேக்ஸிமம் எடுக்க முடியாது. மேபி எதுவும் கிரிட்டிக்கல் சூழ்நிலை இருந்தால் எடுக்கிற மாதிரி வாய்ப்புகள் இருக்கும். அடுத்து டயர் 1 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் குறைந்தபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 6,000 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த அக்கௌண்ட் வந்து வச்சிருக்கணும். ஏன்னா இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய இருக்கும். 6,000 கீழே 5,000 பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. ஃப்ரீஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டெம்பரரியாக ஸ்டாப் பண்ணி வச்சிருப்பாங்க, அப்புறம் ஃபைன் கட்டி நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். மாதம் மாதம் 500 போட்டாலும் சரி, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா 100 போட்டாலும் சரி, இது மாதிரி வருஷத்துக்கு முடியும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் 6,000 இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை விதமாக பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம், கிடைக்கிறப்ப நீ ஆன்லைன் வந்து அதனால் பேமெண்ட் பண்ணிக்கலாம். டயர் 2 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டயர் 1 கணக்கு தொடங்கின பிறகு தான் டயர் 2 கணக்கு வந்து ஓப்பன் பண்ண முடியும். டயர் 1 கணக்கு பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 60 வயசு பிறகு தான் எடுக்க முடியும். டயர் 2 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. நீங்கள் முதலீடு செஞ்ச பிறகு உடனே எப்போ இன்ஸ்டன்ட் அமௌண்ட் தேவைப்படுது அப்படின்னா ஆட்டோமிக்கலி எடுத்துக்க முடியும். இதில் ஒரு சில ப்ளஸ் அண்ட் மைனஸ் எல்லாமே இருக்குது, அதை அடுத்தடுத்து பார்ப்போம். நம்ம டயர் 2 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா டயர் 1 கணக்கு டயர் 1 ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் டயர் 2 வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். டயர் 2 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நீ மினிமம் 2,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலே போதுமானது, ஒரு வருஷத்துக்கு 2,000 கட்டினே போதுமானது. டயர் 1 பொறுத்தவரைக்கும் குறைந்தபட்சம் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 6,000 வந்து கண்டிப்பாக கட்ட சொல்லுவாங்க. டயர் 2 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் 250 மினிமம் வச்சாலும் வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 2,000 தடவை நீ பேமெண்ட் பண்ண முடியும் உங்களால். டயர் 1 கணக்கு ஸ்டார்ட் பண்ணி ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா டயர் 2 கணக்கு ஸ்டார்ட் பண்ண முடியும். இன்ஸ்டன்ட் டயர் 1 ஸ்டார்ட் பண்ணிட்டு நாளைக்கு பார்த்தீங்கன்னா டயர் 2 கணக்கு ஸ்டார்ட் பண்ண முடியாது. டயர் 1 கணக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு வருஷம் கழிச்சு தான் டயர் 2 கணக்கு ஸ்டார்ட் பண்ண முடியும். அது டயர் 1 பொறுத்த நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக இருக்குது, ATC சொல்லுவாங்க. இப்போ நிறைய பெனிஃபிட்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. டயர் 2 நீங்கள் காசு வந்து போட்டுருந்தீங்க அப்படின்னா அதுக்கு எந்த மாதிரி டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் கிடையாது. நீங்கள் கண்டிப்பாக அது போடுற காசுக்கு டேக்ஸ் கட்டுற மாதிரி தான் வரும் உங்களுக்கு.
அது நிறைய பேர் டவுட் இருக்கும்போது எங்கே போய் ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, யாரை போய் அப்ரோச் பண்ணி கண்டிப்பாக கேட்பீங்க. இது மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு வழியில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு அருகில் இருக்க இசிஐயை காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா பேங்க், எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் நீங்கள் வச்சிருக்கணும் அந்த பேங்க்கில் போய் அப்ரோச் பண்ணால் கண்டிப்பாக வந்து பண்ணி தருவாங்க. இல்லை மூன்றாவது பார்த்தீங்கன்னா இல்லை போடுவாங்க, ஓரளவுக்கு ஆன்லைன் நாலேஜ் இருக்குது, இந்த ஸ்கீம் பற்றி நல்லாவே தெரியும் அப்படின்னு பட்சத்தாக நீங்கள் ஆன்லைன்லேயும் பண்ண முடியும். அது ஆன்லைன் எப்படி பண்ணுறது எல்லாமே அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன் உங்களுக்கு நான். அது ஃபண்ட் மேனேஜர் பற்றி ஒரு சில பேசிக் இன்ஃபர்மேஷன் மட்டும் பார்த்தோம். ஃபண்ட் மேனேஜர் பொறுத்தவரைக்கும் பார்த்தா அந்த நீங்கள் போடுற ஃபண்ட்ஸ் வந்து பார்த்தா அவங்க தான் மேனேஜ் பண்ண போகிறாங்க. இது வந்து பார்த்தா ஒரு எட்டு விதமான ஃபண்ட் மேனேஜர் வந்து கண்டிப்பாக இருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்ட் மேனேஜர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் போடுற ஃபண்ட்ஸ்லாம் பார்த்தா நீங்கள் இதில் ஒரு ஃபண்ட் மேனேஜர் சூஸ் பண்ணி அவர்தான் பார்த்தா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி ஸ்டாக்கு முதலீடு பண்ண சொல்லி அவரெல்லாம் பிரித்து பிரித்து பண்ணுவாங்க. அதுவும் தாராளமாக நீங்கள் வந்து பார்த்தா எந்தெந்த ஸ்டாக்கில் பண்ணணும், ஈக்விட்டி பண்ணுமா, கவர்மெண்ட் பாண்டில் பண்ணுமா சொல்லி அதெல்லாம் செலக்ட் பண்ண முடியும். அங்கே ஆன்லைன் ஆப்ஷனாமே இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஆன்லைனில் கூட பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ இதை பற்றி எனக்கு எதுவுமே ஐடியா இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக அப்போ அருகில் இருக்க பேங்க் அப்ரோச் பண்ணி அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து ஈஸியாக பண்ணி தருவாங்க. தாராளமாக பண்ணிக்கோங்க. இந்த ஃபண்ட் மேனேஜர் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு ஃபண்ட் மேனேஜர் இருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் யார்ட்டாலும் தர முதலீடு வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட்டை பொறுத்தவரைக்கும் வந்து ஆன்லைன் அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஆதார் கார்டு கொடுக்க போகிறீங்க, பேன் கார்டு, பேங்க் அக்கௌண்ட், உங்கள் பேர் இருக்க பேங்க் அக்கௌண்ட்டு, அப்புறம் பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து கேட்பாங்க. ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் ஸ்டேட்மெண்ட் வந்து கேட்பாங்க, இல்லாட்டி கேன்சல் செக்லீஃப் வந்து கேட்பாங்க, ப்ளஸ் ஃபோட்டோ எல்லாம் கேட்பேன்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மார்க்கெட் ரிஸ்க் உயர்ந்தது தான். மேபி நீங்கள் போகிற இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கூடவும் செய்யலாம், குறையவும் செய்யலாம். கரெக்டாகலாம் ஸ்கீம்லாம் படித்து பார்த்து முடிச்சு அப்ளை பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் இது கவர்மெண்ட் ஸ்கீம் அப்படின்னா ஓரளவுக்கு பயப்பட அவசியம் இல்லை. இதை மற்றவரை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது ரிஸ்க் எல்லாமே இதில் கம்மி தான் உங்களுக்கு. அது இதை பற்றி வேறு டீட்டெயில் எக்ஸ்பிளேஷன் தேவைப்பட கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்கள் ரிப்ளை பண்ணுறேன். இப்போ எப்படி அப்ளை பண்ணுற பொறுத்த நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ளை பண்ணுறது, ஆன்லைனில் எப்படி வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுலேருந்து ஏ டு விசிட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சேனல் வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். அதுக்குரிய லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் மட்டும் மேலே ஐ பட்டனுக்கு தரமாக செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் வெப்சைட்டோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா NPSCRA.NSDA.CO.IN லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் நம்ம செக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் என்பிஎஸ் அக்கௌண்ட் டேப் ஒன்று கொடுத்துருப்பாங்க, கிளிக் பண்ணி எப்படி இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும், பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க, என்ன மாதிரி பேமெண்ட் பண்ண வேண்டியது கிளியராகவே இருக்கும். இங்கே நேஷனல் பென்ஷன் சிஸ்டம் கிளிக் பண்ணி இந்த மாதிரி அப்ளை பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ண போறீங்க, கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கீம் வந்து எப்படி ஆன்லைன் அப்ளை பண்ண ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளியராக வீடியோ மேக் பண்ணிருக்கும். அதுக்கு லிங்க் எல்லாம் பார்த்தா டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்ளை பண்ண டவுட் இருந்தால் அம்மா கீழே கமெண்ட் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி தொடர்ந்து நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, எப்படி வந்து மணி சேவ் பண்ணுறது, தொடர்ந்து வீடியோ கூட ஆசைப்படுங்க அப்படின்னா உடைய கருத்துல தாராளமாக கீழே கமெண்ட் பண்ண கண்டிப்பாக நிறைய பேர் கேட்டுருந்தீங்க அப்படின்னா தொடர்ந்து நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன் வீடியோ மாதிரி அப்லோட் பண்ண நம்ம ட்ரை பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் நான் ஃப்ரீ வெப்சைட் லிங்க் மட்டும் ஒரு சில பிடிஎஃப் ஃபைல்ஸ் லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் கிளியராக கொடுத்துருக்கேன். தாராமல் செக் பண்ணி பார்த்து ரீட் பண்ணி முடிச்சப்பறம் அப்ளை பண்ணுங்கள். டவுட் இருந்தால் தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் வந்து படிச்சிருக்கீங்களா, அண்ணா கிளம்பி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கம் ஆன்லைன் கோர்ஸ் எல்லாமே ஆஃபர் பண்ணலாம். டிஎன்பிஎஸ்சி பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு டாப்பிக்கான செப்பரேட்டான கிளாஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் மட்டும் ஒன் ஆன் ஒன் செஷன் வந்து போயிட்டு இருக்க மறக்காம செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் தினம் தினம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் கனெக்ட் பண்ண மறக்காம செக் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க. இதில் லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. நீங்கள் இந்த கோர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஆப் ஓப்பன் பண்ணிட்டு ப்ளஸ் டேப் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு கெட் சப்ஸ்கிரைப் டேப் கொடுத்து மறக்காம அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தா எத்தனை மாதம் கோர்ஸ் எல்லாமே க்ளீனாக வந்து கேட்பாங்க. பட் நம்ம ஸ்க்ரீனில் தெரிய கோட யூஸ் பண்ண பார்த்தா பஸ் எதுவும் ஆஃபர் எல்லாமே கிடைக்க போது. நீங்கள் தாராளமாக பார்த்து டெபிட் மட்டும் கிரெடிட் கார்டு இஎம்ஐ ஆப்ஷன் அவ்வளோ கொடுத்துருக்காங்க, எல்லாமே செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. வேறு டவுட் இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ யூஸ்ஃபுல்லாக தான் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நினைச்சுன்னா உபயில் வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மறக்காம லைக் பண்ணிக்கோ, இந்த வீடியோவை உறவினர் மட்டும் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றி வேறு எதுவும் கருத்துக்கள் சந்தேகம் தான் மறக்காம கீழே கமெண்ட் பண்ண கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.